ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சேனை எரிய செடி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் கறியும், பீட்ரூட் கறி ஏற்கனவே போட்டிருக்கேன், சும்மா நான் பண்ணினதை மட்டும் காட்ட போகிறேன். அவ்வளோதான். சேனை எரிசேரிக்கு தேவையான எல்லா பொருளுமே என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறது எல்லாமே எடுத்தனே எடுத்து வச்சுருக்கேன். நான் சேனை வந்து நல்லா நெருக்கி வச்சுருக்கேன், பீட்ரூட் சீவி வச்சுருக்கேன். சேனை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நெருக்கி சும்மா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பயிறு வேணும், தட்டைப்பயிறு, காராமணி, சிவப்பு காராமணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நான் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், வேக வச்சுக்கணும். இது அரைச்சிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மிளகா வத்தல், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, நாலஞ்சு பல்லு பூண்டு, அப்போ கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வந்து சீவி வச்சுருக்கேன் கறிக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் குருமிளகு பொடி, குருமிளகு பொடியும் போட்டுட்டு நல்லா இதை வேக வச்சுக்கணும். அரைக்கிறத கொஞ்சம் குருமிளகும் போட்டுக்கணும். நான் அரைக்கும் போது அப்படியே காட்டுறேன், இங்கே பாருங்கள், நான் குருமிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்க வர கூட கொஞ்சம் தேங்காயும் போட்டுட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம தனியாக பொடி பொடி நறுக்கிக்கிறோம். கடைசியில் தாளித்து தேங்காயோட கூட தாளித்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கூட தேங்காயோட அரைச்சின்னு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இதெல்லாமே போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து காய் வந்து என்னென்னா வெந்தாச்சு, இங்கே பாருங்கள். இது வந்து நான் தனித்தனியாக தான் வேக வச்சுருக்கேன், இதையும் இந்த தட்டைப்பயிரையும். ஏன்னா குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சும் போகும், அந்த குழையவும் கூடாது, அதே சமயம் வேகாமையும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நம்ம இதான் பதம் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ தனித்தனியாகவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பீட்ரூட் கறிக்கு வந்து தாளிச்சாச்சு, ஏற்கனவே பண்ணிட்டு போட்டிருக்கிறதுனால நான் அதை காட்டலை. என்னென்ன பண்ணியிருக்கேன் நான், என்ன தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெத்த மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு இந்த பீட்ரூட்டையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். இது வதங்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கின்னுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தண்ணியில் எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காயிலேருந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் கறி வந்து ரெடி. சும்மா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட போகிறேன். இது வந்து அரைக்கிறதுக்கு, கடைசியில் வறுக்கிறதுக்குமா நல்லா ஒரு முடி நான் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இதுவுமா அரைச்சின்னு வந்துட போகிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்தாச்சு, இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப குழையவும் கூடாது, அதனால் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் ரெண்டுமா வந்துட்டு இந்த கல்ச்சட்டில் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட பீட்ரூட்டும் வந்து ஆயாச்சு, இதை ஆஃப் பண்ணிடுச்சு நான். இதை நம்ம இறக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம சேனை எரிசேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த சேனையும் வந்துட்டு கூட உங்களுக்கு வாழைக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வாழைக்காய் போடலை, நான் இது மட்டும் கூட போட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சதுக்கப்புறம் இந்த அரைச்சன் வந்துருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் சேர்த்து நம்ம இதில் கொதிக்க வைக்கப்போகிறோம். பாருங்கள், நான் வந்து அரைச்சன் வந்தாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வெத்த மிளகா, கொஞ்சம் குருமிளகு, தேங்காய் எல்லாமே வச்சு அரைச்சன் வந்திருக்கேன். குருமிளகு பொடியும் போடணும், அது வேகும் போதே கொஞ்சமாக போட்டால் போதும். நீங்கள் இப்போ இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணியை விட்டுட்டு இதில் விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா அது பச்சை வாசனை போத்துக்கினேன், நல்லா அது கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்புலாம் நம்ம இதுக்கு போடணும். ஃபஸ்ட் நம்ம சேனை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இதெல்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் இது மாதிரிலாம் இந்த எரிசேரி இதெல்லாம் நிறைய பண்ணுவாள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப இது ஒரு டேஸ்ட்டாக, இது ஒரு விதமாக நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரியே பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணலாமே சொல்லி தான் நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் தோகல் இருக்கும்போது மத்தன் எரிசேரின்னு போட்டிருப்பேன். அதேமாதிரி மெத்தேடு தான், எல்லாமே கொஞ்சம் அரைக்கிற விதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து புளியும் மோர் ரெண்டும் தேவையே இல்லை இந்த எரிசேரிக்கு. இப்போ அதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீ எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களோட இதான் உப்பு போடுறதெல்லாம் அளவு. ஆனால் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து எடுத்து நெருக்கி வச்சுருக்கேன் நான், உரித்து ஒரு மூணு நாலு வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா இப்படி இப்படி நெருக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதையும் நம்ம வதக்கிக்கணும். இது தேங்காய், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதையும் நம்ம வதக்கிட்டு இதில் தாளிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா, அது இது கொதிக்கும் போதே அதையும் வந்து நம்ம அப்படியே நல்லா வறுத்துட்டு போடணும். அதில் இதுவும் கொதிக்கணும், அதுவும் வந்து சூடோடு அப்படி நல்லா வறுத்து அதில் போட்டுடணும். நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கடுகையும் தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது ஒரு சைடு அப்படியே நல்லா கொச்சின்ட்டே இருக்கிற இந்த பக்கம் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நெருக்கி வச்சுருக்கதை, நான் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் கடுகு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம்.
கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுப்போம். வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். நான் இது வெங்காயம் போடும்போது இது ஒரு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயமும் போட்டிருக்கேன் நான். வெங்காயம் கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போடணும். தேங்காயும் கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கு வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மிளகா வத்தல் கருவேப்பிலை அதையும் போட்டு தாளு நல்லா எவ்வளோக்கெவ்வளோ நல்லா நம்ம வறுக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா தேங்காய் வறுத்துடணும். ஈரப்பசல்லாம் போகணும். அதே மாதிரி கலரும் நல்லா மாறணும். அது எரிசரிக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாசனையும் இருக்கும் இந்த தேங்காவோட. பாருங்கள் இப்போ நல்லா அதை கொஞ்சம் வறுத்தாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து அந்த தேங்காவை போட்டுக்கிறேன். தேங்காவை வந்து அந்த தேங்காவோட ஈரப்பசை இருக்கணும் இருக்கு இல்லையா, அது போகணும். ரொம்ப இலசு தேங்காவும் வேண்டாம், ரொம்ப அது மாதிரி முத்தின தேங்காவும் இல்லை. கொஞ்சம் நடுத்தர தேங்காய் எடுத்துட்டால் போதும். பாருங்கள் இப்போ தேங்காய் வந்து நல்லா இதுவானியாச்சு, வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் இந்த வெத்த மிளகாவும் கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிறேன். இப்போவே நல்லா அது வறுக்க வறுக்க நல்லா அது ஒரு மனம் நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த வறுத்ததெல்லாம் நான் இதில் விட்டுக்கிறேன். மெயினாக வந்து தேங்காய் தான் ஜாஸ்தி இருக்கும் கேரளா சமையல்லாம். இப்போ பாருங்கள் நான் வறுத்ததெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா இதை கலரி விட்டுடலாம். நல்லா சேர்ந்து நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட சேனை எரிசரி வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மத்தன்லேயும் பண்ணலாம். இதே வந்துட்டு உங்களுக்கு சேனையும் வாழைக்காவையும் போட்டு பண்ணலாம். சேனை மட்டும் தனியாக கூட பண்ணலாம். தட்டைப்பயிறு இல்லாதக்கு தனியாக கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பயிரெல்லாம் போடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உள்ள திம்ப நல்லா ஆகாரமெல்லாம் உள்ளே போகும் இல்லையா, நல்லதெல்லாம். அதனால் நான் வந்து தட்டைப்பயிரும் கூட சேர்த்து போட்டு வேக வச்சு போட்டிருக்கேன். ஆயாச்சு, நான் ஆஃப் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். பாருங்கள் நம்மளோட சேனையர் சரி வித்ரூட் பொரியல் ரெடி ஆயாச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.